மாப்பிள்ளை ஊரணி ஊராட்சியில் குடிநீர் பிரச்சனையை போக்க நூதன முறையில் திட்டம் வகுத்த ஊராட்சி தலைவர் சரவணகுமார் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் தலைமையில் உறுப்பினர்கள் பம்ப் ஆபரேட்டர்கள் கூட்டம் நடந்தது இதுகுறித்து மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற தலைவர் சரவணகுமார் கூறியதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழ்நாடு குடிநீர் வாரியம் மூலம் மங்களக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு வரும் நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஐந்து கூட்டு குடிநீர் திட்டம் மங்களக்குறிச்சி நீரேற்று நிலையம் மற்றும் தாமிரபரணி ஆற்றுப்படுகை குரங்கணிக்கு அருகில் அமைந்துள்ள ஏழு எண்ணிக்கையிலான நீர் உறிஞ்சும் கிணறு செயல்பட்டு வருகிறது இத்திட்டம் சிறுவைகுண்டம் ஒன்றியத்தில் குரங்கணி அருகில் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் ஏழு எண்ணிக்கை கொண்ட நீர் உறிஞ்சும் கிணறுகள் அமைக்கப்பட்டு ஐந்து ஹெச்பி மோட்டார் மூலம் நீரேற்று நிலையம் மங்களக்குறிச்சியில் இரண்டு லட்சம் கொள்ளளவு கொண்டுள்ள தரைமட்ட தொட்டியில் நீர் சேகரிக்கப்படுகிறது பின்னர் முப்பது ஹெச்பி மோட்டார் மூலம் நீர் உறிஞ்சப்பட்டு பிரதான குழாய் மூலம் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில் உள்ள ஒரு லட்சம் லிட்டர் மற்றும் ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தரைமட்ட தொட்டியில் சேகரிக்கப்படுகிறது மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில் முப்பத்தி ஆறு எண்ணிக்கை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பன்னிரண்டு லட்சம் லிட்டர் மோட்டார் மூலம் இயக்கப்பட்டு பகிர்மான குழாய் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது இந்த நிலையில் நமது மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில் குடிநீர் பிரச்சனையே வரக்கூடாது என்று பம்ப் ஆபரேட்டர்கள் கூட்டத்தில் பேசினார் எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இந்த கூட்டத்தில் மாப்பிள்ளையூரணி ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் மகேஸ்வரி காமராஜ் ஃபில்லிக்ஸ் ஜெயசுராஜா பாரதி ராஜா பம்ப் ஆபரேட்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அந்த காணொலியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்